இந்தியாக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்கி பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னோட மனைவி நந்தினி கார்கி. இந்தியாக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வந்து எப்படின்னா, முழுக்க முழுக்க நானும் தம்பியும் வந்து சிட்டி பாய்ஸாகவே வளர்ந்துட்டோம். இங்கே வந்து எங்களுக்கு பொங்கல்னு உடனே லீவு, அப்புறம் டிவியில் ஏதாவது புதுசாக வரும், அம்மா அன்றைக்கி ஏதாவது சக்கரை பொங்கல் வீட்டில் பண்ணுவாங்க, ஏதாவது கரும்பு எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். எல்லாம் ஒரு ஃபேமிலிஸ் நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்த்துட்டு போவாங்க. இவ்வளோ தான் எங்களோட பொங்கல்ன்றது வந்து ஒரு சிட்டி பொங்கல் தான். கிராமத்து பொங்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பொங்கல்னால் கிராமங்களில் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சின்ன வயசில் நிறைய கிராமங்களுக்கு இந்த பொங்கல் சமயத்தில் நிறையா போவேன். என்னோடய மாமா, என்னோடய தாத்தா எல்லாம் பொங்கல் கொண்டாடுறதை பார்த்துருக்கேன். அவங்க அந்த விளைச்சலுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லி, இந்த சூரியனுக்கு, இந்த காற்றுக்கு, இந்த தண்ணிக்கு நன்றி சொல்லி, அதோட அவங்களுக்கு அவங்களோட இருக்கிற அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லி, ஸோ ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக நான் அங்கே பார்த்துருக்கேன். அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன உபயோகமாக இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து இயற்கையை பார்த்து நன்றி சொல்கிற ஒரு அழகான விஷயந்தான் பொங்கல். ஸோ அதை பார்க்குற வாய்ப்பு வந்து எனக்கு சின்ன வயசில் கிடச்சிது. ஸோ அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப இனிமையான மெமரிஸ் எனக்கு. ஸ்பெஷலான பொங்கல், ஏன்னா முதல் தடவையாக என்னோடய படம் வந்து பொங்கலுக்கு வெளிவருது. நண்பன் படமும் அதுவும் இன்னும் ஸ்பெஷல், ஏன்னா எனக்கு வந்து அந்த படத்தில் நான் வேலை பார்த்த ஒரு வசனங்கள், நானும் சங்கர் சார் அவருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து வசனங்கள் எழுதியிருக்கோம். அது இல்லாமல் பாடல்கள், ரெண்டு பாடல்கள் அதில் நான் பண்ணியிருக்கேன். பாடல்கள் பற்றி முதல்ல சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த நண்பன் படத்தில் வர பாடல் வந்து எனக்கு என்னோடய கரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாடலாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அது எழுதும்போதே நினச்சிட்ருந்தேன். அந்த பாட்டு வந்து ஒரு டிப்பிக்கல் லவ் சாங், ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் காதல் ஆரம்பிக்கிற அந்த தருணத்தை வந்து பதிவு பண்ணுற மாதிரியான ஒரு பாடல் தான். அது வந்து இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப வழக்கமாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவரோட எல்லா படங்கள்லேயும் ஒரு சூப்பராக ஒரு தீம் ஒன்று வச்சுருப்பார். அந்த தீமை வந்து ரொம்ப அழகாக வந்து அதுக்கான பாடல். ஸோ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் தான் தீமை, அது ரிலேட்டடாக எல்லாம் அப்புறம் லிரிக் கொண்டு வந்துடலாம். ஒரு மெஷின் வந்து காதலில் விழுது, இரும்பிலே ஊறுறதையும் இதுதான் அந்த பாட்டோட தீம். பிரேக் தி ரூல்ஸ், எந்த எதுவுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத பிரேக் பண்ணு, இது மாதிரி கான்செப்ட் வச்சுட்டு வருவார். ஆனால் இந்த படத்தில் வந்து இட்ஸ் ஒரு ரீமேக், ஒரு த்ரீ டிஎச்சோட ரீமேக்ன்றதுனால அது மாதிரியான ஒரு கான்செப்ட்னு அந்த பாட்டுக்கு இல்லை. அதனால் வித்தியாசமாக ஏதாவது பண்ணுங்கள், நீங்கள் தான் ஏதாவது கொண்டு வாங்க கான்செப்ட்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. நான் நிறைய ட்ரை பண்ணேன், நிறைய ரெகுலரான பேட்டர்ன்ஸில் நிறைய ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அது எதுவுமே ஒர்க் ஆகலை. அவரும் வந்து அந்த பாட்டு வந்து எல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம நல்லா இருக்குது, சில ஒரு வெர்ஷன் ஃபைனலைஸும் பண்ணிட்டோம், நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் நீங்கள் எழுதுனீங்கன்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் நான் ஒரு நாள் வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஃப்ரெஷ்ஷாக டிஃப்ரெண்ட்டாக அதாவது பண்ணலான்ட்டு. நந்தினியும் கூட வந்திருந்தாங்க. அவங்க வழக்கமாக நான் எங்கேயாவது மாதிரி கஃபேஸில் தான் உட்காந்து எழுதுவேன். அவங்களும் வந்து அவங்களோட புக்ஸ் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருந்தாங்க, நான் சைடில் உட்காந்து நான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம் அப்படின்னு ஒன்று, ஏன் இது வந்து ஒரு வேர்ல்ட்லேயே பெஸ்ட் லவ் சாங்னு ஒன்று பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் தோணி அதில் ஆரம்பித்தது தான் அஸ்க் லஸ்கா சாங். ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லேருந்தும் ஒரு வார்த்தையை எடுத்து, அந்த லவ்ன்ற வார்த்தையை எடுத்து ஒரு லவ் பொக்கே மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு, அந்த லவ் பொக்கே நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து தோணுச்சு. அது மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த எல்லா வேர்ட்ஸ் ஒரு 60 லாங்குவேஜ்லேருந்து வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி, எப்படி வந்து நம்ம எந்த வார்த்தையெல்லாம் இனிமையாக இருக்குது, எந்த வார்த்தையெல்லாம் ஒரு வார்த்தை கூட இன்னொரு வார்த்தையை ரைம் ஆகுது, எப்படி வந்து அதை அரேஞ்ச் பண்ணால் இது வந்து ரொம்ப ஒரு அழகான பொக்கேயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி அந்த பல்லவி, இது வந்து டியூனுக்கு எழுதின பாட்டு, அந்த டியூனுக்குள்ளே இதை ஃபிட் பண்ணணுன்றது தான், இந்த இத்தனை வார்த்தைகள், 16 மொழியிலேருந்து வார்த்தைகளை ஃபிட் பண்ணணுன்றது தான் வந்து அதில் ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. நிறையா இப்போ அந்த பாட்டு வெளிவந்ததுலேருந்து ஆயிரக்கணக்கான மெசேஜஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸில் அந்த டாப் 10ஸில் எல்லாம் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது அந்த சாங். சந்தோஷமாக இருந்துச்சு. அஸ்க் லஸ்கா ஏமோ ஏமோ ஐ அஸ்த் அஸ்த் லீபேன்ட்டு ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மொழியும், ஒவ்வொரு மொழியிலிருந்தும் ஒவ்வொரு வார்த்தையும் காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். ஹஸ்க் வந்து டர்க்கிஷ், லஸ்கா வந்து ஸ்லோவாக், ஸோ அமோ ஃப்ரெஞ்ச், ஐ சைனீஸ், இது மாதிரி கொண்டு வந்துட்டு அப்படி இந்திய மொழிகளில் வந்துட்டு பியார் வந்துட்டு கடைசியில் காதல் அப்படின்ற ஒரு அந்த பாடல் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. சங்கர் சார் கிட்ட சொன்னோடனே அவருக்கு, ஹாரிஸ் சாருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம். சின்மயி அண்ட் விஜய் பிரகாஷ் பாடும்போதும் அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினாங்க அந்த பாட்டை. எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். அதுவும் அந்த பாட்டு தான் வந்து இது வரைக்கும் எடுத்த பாடல்கள்லேயே தமிழில் ரொம்ப பொருட்செலவில், அதிக பொருட்செலவில் எடுத்த பாடல் அது இந்த பொங்கலுக்கு வெளிவருது. அது பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதே மாதிரி வசனங்கள், அந்த படத்தில் வர வசனங்களும் வந்து அது வந்து ஒரிஜினல் படத்தில் வந்து எல்லாமே வசனங்கள், பர்ஃபார்மன்ஸ், பாட்டு எல்லாமே பெரிய ஹிட். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே சேலஞ்சு தான், அதை நம்ம பீட் பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் அதை மீட் பண்ணணும் அப்படின்றது.
சங்கர் சார் வந்து ஒரு ஆனஸ்டான ஒரு ரீமேக்காக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதில் ரொம்ப நாங்கள் மாறுதல் பண்ணி புரட்சி பண்ணணும்னா நாங்கள் நினைக்கல. ரொம்ப எளிமையாக அந்த படத்தை அப்படியே இங்கே கொண்டு வந்து நம்மளோட அது நல்ல கருத்து சொல்கிற ஒரு படம், நல்ல ஒரு அழகான கருத்தை வந்து மென்மையாக சொல்லிட்டு ஒரு ஒரு வாழ்க்கையை அப்படியே ஒரு கல்லூரி வாழ்க்கையை அப்படியே பதிவு பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு படம். அதில் ரொம்ப நம்ம போட்டு திணிக்க வேணாம் புது விஷயங்களை அப்படின்ட்டு அதை அப்படியே கொண்டு வந்திருக்கோம். முடித்த இடங்களில் அங்கங்கே சில நகைச்சுவைகள் சில விஷயங்கள் வந்து புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கோம். எல்லோரும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.